No one can conceivably benefit or gain any military or political advantage from attacks against nuclear facilities. Attacking a nuclear power plant, ladies and gentlemen, is an absolute no-go. Attacking Zaporizhzhia nuclear power plant means endangering nuclear safety. Among those who could be affected most directly are the people who work at the plant and the experts of the IAEA, impartial international civil servants working on behalf of the agency's 178 member states. Palestine குழந்தைகளை பார்த்து ஏஞ்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக ஒரு பாதிரியாருக்கு யூதர்கள் கொடுத்த தண்டனை என்ன? என்னப்பா இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு. IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ஏஜென்சி ஸ்டேட்மெண்ட். உலகத்திலேயே இந்த அணு ஆயுதங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவர் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காரு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்துக்களை வச்சு இஸ்ரேல் அடுத்த கட்டமாக ஈரானை அதிபயங்கரமாக தாக்கப்போகுது. அது தாக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஈரானுடைய மிக முக்கியமான பகுதிகள். அதை பார்த்து இன்றைக்கி உலக நாடுகள் ரொம்ப கவலையில் இருக்குது. என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளை சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுடைய பேக்கப்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான முழு வீடியோவாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஆஸ்திரேலியாவில் குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தில் பூசை வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பாஸ்டர் ஒருத்தர். உங்களுக்கே தெரியும் பிரசங்கம் நடக்கும், அதற்கு பிறகு நன்மைகள்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மக்கள் வந்து ஃபாதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் வழக்கமான நடைமுறை ஒரு சர்ச்சில் நடக்கக்கூடிய ஒரு பூசையில் மாஸில். அந்த வழக்கமான மாஸில் உலகத்தினுடைய அமைதிக்காக எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ பாண்டவர் முதற்கொண்டு உலகத்தினுடைய அமைதியை வலியுறுத்தி பேசுகிறாங்க இத்தாலியிலேருந்து. இதெல்லாம் தாண்டி வந்து அந்த மத போதகர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். பாலஸ்தீன குழந்தைகள் வந்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது மனசு கவலையாக இருக்குது. பாலஸ்தீன குழந்தைகள் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி, எப்படி ஏஞ்சல்னால் அவங்கள பொறுத்தவரை வானதூதர்கள் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட வானதூதர்கள் அப்படின்னு அவர் சொல்லி முடித்த உடனே இதை அந்த பங்கில் இருக்கக்கூடிய அந்த பூசையை அந்த மாஸை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு யூதர் இளைஞர் வேகமாக வரார் அந்த ஃபாதரை நோக்கி. வேகமாக வந்தவர் அந்த வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ போஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா வந்து யூடியூப் அதை எடுத்துக்கல, ஏன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அந்த வீடியோ அப்படிங்கிறதுனால. அது வந்து பார்த்திங்கன்னா கச்ச கச்ச கச்சக்கன்னு வந்து அந்த ஃபாதரை வந்து போட்டு குத்துறார் கத்தியை வச்சு. ரொம்ப கொடூரமான தாக்குதலாக இருக்குது. அந்த தாக்குதலில் நிலை குலைஞ்சு போன பாதிரியார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார், பிளட்டு ப்ளீடிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. என்னைய தாக்கினான்ல அந்த பையன், அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சுருக்கிறதா ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஜீசஸ் 70 முறை மன்னிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் வந்து என்னைய ஒரு 7 குத்தியிருப்பான், அதனால் அவனை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சாக போகிற தருவாயில் கூட தன்னை தாக்கியவனை மன்னிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து இன்னமும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இதை வந்து எதுக்காக இது இந்த இடத்துல சொல்கிறோன்னா, பாலஸ்தீன குழந்தைகளை பார்த்து ஏஞ்சல் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதை பொறுக்க முடியாமல் ஒரு யூதன் வந்து இன்னொரு சக மனுஷனை ஆஸ்திரேலியாவில் வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்கும் போது எவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கோம். ஒரு சாதாரண குழந்தையை பார்த்து நீ வான தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை தான். அதற்கே இவங்க இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க. இப்போ யூதர்களுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, ஒரு மனம் நலம் இல்லாத மனிதர்களாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபிட்
என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஈரான் வந்து அட்டாக் நடத்திருச்சு, அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் மறுபடியும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் இதுவரை நாங்கள் பயன்படுத்தாத ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய எதிர்த்தரப்பாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நான் முடிச்சிட்டேன் வேலையை, மறுபடியும் நீ அட்டாக் பண்ண அப்படின்னா இதுவரைக்கும் நான் பயன்படுத்தாத ஆயுதங்களை எல்லாம் நான் பயன்படுத்துவேன்னு ஈரான் வந்து இஸ்ரேலை பார்த்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நடத்தினா கூட சத்தமே இல்லாமல் தடுத்தாட்கொண்டு அந்த வேலையை வந்து செஞ்சாங்களே தவிர திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையை செய்யலை. பட் இஸ்ரேலுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் ரெண்டாவது கேபினட் மீட்டிங், வார் கேபினட் மீட்டிங்காக அரங்கேறியிருக்கு வித்தின்னா 24 hours இஸ்ரேலில். ஸோ இந்த மீட்டிங்கில் முக்கியமானவங்க எல்லாருமே முசாட் அண்டு IDF-னுடைய தலைவர் எல்லாருமே உள்ளே என்ட்ராயிருக்காங்க. நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு IDF-னுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு IDF-னுடைய தலைவர் சொல்லியிருந்த விஷயத்தையும் ரெண்டு தடவை கேபினட் மீட்டிங் நடத்தியிருக்கக்கூடிய விஷயத்தையும் பொருத்தி பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து நெதன்யாகு அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது, இஸ்ரேல் நாடு அதாவது நம்ம நாடு இந்த ஈரான் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் நடத்த திட்டமிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும், அந்த நாட்டினுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துல தான் நம்முடைய தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரான் இஸ்ரேலில் 9 பாலஸ்டிக் மிசைல் இருக்குல்ல, அதில் ஒரு பாலைவனம், ஒரு ஏர்போர்ட்டு, இப்படி முக்கியமான 3 தளங்களில் தாக்குதல் நடத்தினது நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அதே இஸ்ரேல் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்படி ஒரு தாக்குதலை என்னை வந்து F-35 பயன்படுத்த முடியாத அளவுக்கு என்னுடைய ஓடுதளத்தை உடச்சிட்டேன், நான் உனையை திருப்பி தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களுடைய நியூக்ளியர் பேஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாக்குதல் நடத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. இதை IAEA-ன்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அந்த ஏஜென்சியினுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்க வந்து அதனுடைய தலைவரை சீஃபே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கவலை மிகுந்த ஒரு விஷயமாக இதை நான் பார்க்குறேன், உலகத்தில் அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அணு ஆயுத பரவல், அணு ஆயுதங்களுக்கான தடை சட்டங்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையெல்லாம் மீறி வந்து இஸ்ரேல் நடத்த போகிற இந்த தாக்குதல் நினைக்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது. ரெண்டாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குற்றோஸ் அதனுடைய தலைவர் கூட சொல்லியிருந்தது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா, இன்னொரு போர் வந்தது அப்படின்னா இந்த உலகம் தாங்காது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தார். ஸோ காசா மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராவில் இது மாறிடுச்சு, காசா மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி. எய்டு வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டிருக்கு இஸ்ரேல். எகிப்தினுடைய எல்லைகளில், ரஃபா எல்லைகளில் நீண்ட வரிசையில் ஃபுட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டு எதுவுமே வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராக முடியல. கான்யூனிஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து செதறி வந்து அந்த கடலோர தெருக்களில் நடந்து போகிறாங்க. தன்னுடைய வீடுகளை நோக்கியவங்க போகிறதாகவும், இஸ்ரேல் படைகள் டைரக்டாக வந்து வெளியேறினதுனால அவங்க ஈரானோடு போருக்கு தயாராகிட்டு இருக்கிறதுனால அவங்க காசாவை விட்டு வெளியேறி விட்டார்கள் அப்படிங்கிற தகவல். இதனால் மக்கள் வந்து எளிமையாக தங்களது வீடுகளை நோக்கி போயிட்டுருக்காங்க. கான்யூனிஸ் உள்ளிட்ட பகுதிகள், அது மட்டும் இல்லை நார்த் காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் போயிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நார்த் காசாவினுடைய ஜெபாலியா அந்த முகாமின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. இந்த தாக்குதலில் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு, 11 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த அல்ஷிஃபா மருத்துவமனை இருக்கு இல்லையா, அந்த மருத்துவமனையின் பக்கத்திலேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய டைரக்டரை இஸ்ரேலுடைய IDF படையினர் கூட்டிகிட்டு போனாங்க விசாரணைக்குன்னு. அவரை இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை, அவரை பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் வந்து சொல்லலா துயரங்களை வந்து அவருக்கு ஒரு மருத்துவருக்கு கொடுக்குறாங்க, பட் அவர் எந்த விதமான தவறுமே செய்யலை. காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு மருந்து போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்ன வரைக்கும் சிறை தண்டனை ப்ளஸ் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்து வருகிறார் அந்த மருத்துவர். இது எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய படுபாதகமான செயல். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா, அந்த பாலஸ்தீன மக்களுடைய நிலத்தை வந்து கொஞ்சோண்டு வந்து இருந்துக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது தப்போ
அதில் வந்து ஒண்டிக்கிட்டு வந்த யூதர்கள் இன்றைக்கி அந்த நாட்டு பாலஸ்தீன மக்களையே வந்து வெளியேற்றிட்டாங்க. பாலஸ்தீன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலில் நடந்து போயிட்டுருக்கும் போதே, கான்யூனிஸில் இருந்து தெற்கு காசாவை நோக்கி வடக்கு காசாவை நோக்கி அவங்க போயிட்டுருக்கும் போதே மீன்களை பிடிச்சி சாப்பிடக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, ஆங்காங்கே போட்டுகள் எல்லாமே உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. ஐடிஎஃப் எந்த விதமான போட்டையும் கடலுக்கு போய் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கடல் பாசிகள், அந்த கடல் நத்தைகள், அதைகளையெல்லாம் உணவாக்கிக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீனியர்கள். கடல் தண்ணீர் இருக்குல்ல, அந்த கடல் தண்ணீர் வத்துச்சுனா மட்டும்தான் என்னுடைய தாகம் அடங்கும் அப்படின்னு இல்லை, ஆனால் இந்த கடல் தண்ணியை குடிச்சு நான் வாழ முடியும்னு சொல்லிட்டு அந்த கடல் தண்ணியை குடித்து இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ குடிக்க தண்ணி இல்லை, உணவு இல்லை, அதை தாண்டி வந்து கடல் உணவுகளையும் கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் குடித்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீனர்கள். தன்னுடைய வம்சாவளியில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஜென்ரேஷனுக்கும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வரலாறை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எஜுகேஷன் கிடையாது அந்த இடத்துல, அந்த பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயே கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. அக்டோபருக்கு அப்புறம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போக முடியல, பள்ளிக்கூடங்கள் மசூதிகள் எல்லாமே இடிமட்டமாக இடித்து தள்ளப்பட்டுருச்சு, அவங்களுடைய வரலாற்று சின்னங்களும் அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய தாய் தந்தையர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அடுத்த தலைமுறை என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பாலஸ்தீன குழந்தைகள் தயாராகிட்டு இருக்காங்க. ஸ்பெயின், நார்வே, ஸ்லோவேனியா, அதற்கு பிறகு அயர்லாந்து, மால்டா, இந்த நாடுகள் எல்லாமே ஃப்ரீ பாலஸ்தீன் வேணும் அப்படிங்கிற தனது அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. விரைவிலேயே வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பாலஸ்தீன விடுதலை நாடும் 1967 இருந்த நிலப்பகுதியை அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறத இந்த நாடுகள்லாம் வலியுறுத்தியிருக்கு. ஸோ பாலஸ்தீன மக்களுக்கான தனி நாடு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப காலமாக பேசு பொருளாகவே இருக்குது. அவங்களுடைய நிலப்பகுதி அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை எதிர்நோக்கி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுலைமானி அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எண்ணிலடங்காத தொண்டர்கள் வந்து காத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து, அது தொடர்பான வீடியோக்களையும் தொடர்ந்து நம்ம ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் கடந்து இந்த பாலஸ்தீன நாடு ஒன்று உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக சைனா என்ன செய்ய போகுது, ஈரானுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்க போகுதா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். ஆமாம், வந்து நிற்க போகுது. நீங்கள் என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் செஞ்சு தரோம் அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த பிராந்திய போர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தேறும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறதுல சீனா உறுதியாக இருக்குது. இதில் நாங்கள் கண்டிப்பாக ஈரானின் பக்கமாக நாங்கள் நின்றே தீருவோம் அப்படிங்கிறது ஈரான் சைட்லேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கை. சரி, ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ரஷ்யா தனது வார்ஷிப், தனது போர்க்கப்பலை மிடில் ஈஸ்டை நோக்கி திருப்பி விட்டுருக்கு. ஏற்கனவே 2 கப்பல்கள், ரஷ்ய கப்பல்கள் மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கு. இப்போது 3வதாக ஒரு வார்ஷிப் கப்பலும் வந்து ரஷ்யா பைடன் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு, பைடன் கிடையாது, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற தகவல். இதை கேள்விப்பட்ட பைடனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து தேடி பார்க்கும்போது, இஸ்ரேல் வந்து தன்னிச்சையாக ஈரான் மீது இந்த நியூக்ளியர் சார்ந்த இடங்களின் மீது தாக்குதல் நடத்துவோங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஐஏஇஏவினுடைய தலைவரும் உறுதிப்படுத்தியிருக்கார், அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உறுதியாயிடுச்சு. அப்போது அமெரிக்கா வந்து இதில் அதிர்ச்சி அடைகிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு பைடன் நிர்வாகம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதாகவும், அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அமெரிக்காவுக்கு சொல்லாமையோ அமெரிக்காவிட்ட அனுமதி கேட்காமலோ இஸ்ரேல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டேட்மெண்ட் எப்படி வெளியில் வருது அப்படின்னா, தன்னிச்சையாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும், இதில் அமெரிக்கா வந்து உள்ளே இன்ன வரைக்கும் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மேம்போக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து என்ன நடக்க போகுது, இரவு நேர கூத்துகள் அப்படிங்கிறது அரங்கேறும், அதை காட்சிகளாக ட்விட்டரில் வெளியாகும் போது அது நிச்சயமாக பிரசாசிக் நேச்சரில் பதிவிடப்படும். சில நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை தாண்டி தான் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விஷுவல்ஸ் வைஸாக. அதை முடிந்தளவு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது ஒரு பெரிய அளவிலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகள்.